மதுரு என்பது என் பேரு. என்ன பிடிக்கவா பாக்குற? வலையவா போடுற? என்ன பிடிக்கவா பாக்குற? எவ்வளோ மீன் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செஞ்சதுக்கு நம்ம இவ்வளோ மீன் வலையெல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு நிறைய மீன் கிடைச்சிச்சு. ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ஐயா பேதுருவே, இன்னுமோ நீங்களே எல்லா மீனையும் பிடிச்ச மாதிரி ரொம்ப வீராப்பா பேசிட்டு இருக்கீங்க. யாரு நீ? என்ன பேரு சொல்லி அழைக்கிற? வளப்புள்ள இருந்துகிட்ட உனக்கு இவ்வளவு புசுண்டா? உங்களுடைய முயற்சினாலையும் உங்களுடைய திறமையாலையும் பிடிச்சதான் நினைச்சுக்காதீங்க. ஆமா, உனக்கு என்ன அப்படி நக்களும் நையாண்டி அடிக்கிற? நீ என்ன அப்படி? நான் என்னத்தை செஞ்சேன்? நான் தானே வலைய போட்டேன், நான் தானே மீன் பிடிச்சேன். என்ன பேசுற நீ? வலைய போட்டீங்கன்னு வேணா சொல்லுங்க, எங்களை பிடிச்சன்னு சொல்லாதீங்க. ஆமா, நான் தான் கஷ்டப்பட்டு வலைய போட்டேன், நான் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். அப்புறம் நான் பிடிச்சதுன்னு சொல்லாம என்ன பண்ண என்ன சொல்ல முடியும்? ஒரு வகையில உங்களை விட நாங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்ற? நீ நல்லவன், நான் கேட்டவன். எப்படி சொல்ற நீ நல்லவன்? ஐயா, ஆண்டவர் தான் சொன்னாரு, ஒருத்தர் மீன் கிடைக்காம கஷ்டப்படுறாரு, வலது புறமா போய் வலையில மாட்டிக்கோங்கன்னு சொன்னாரு. கீழ்படிஞ்சோம், வந்து மாட்டிக்கிட்டோம். என்னமோ நீங்களே பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஆண்டவர் சொன்னாரு தான், ஆனா வலைய நாங்க தானே போட்டோம். நான் தானே போட்டேன், நான் தானே பிடிச்சேன். வலைய போட்டதுன்னா நீங்களா இருக்கலாம், எங்களை பிடிச்சதொன்னும் நீங்கல்ல, ஆண்டவர் தான் எங்களை இங்க வந்து மாட்டிக்க சொன்னாரு. சரி, என்ன சொல்ல வர? நீ என்னோட நல்லவன், எப்படி சொல்ல வர? மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குதா? இதே வலை, இதே படகு, இதே கடல், இப்படிதானே இருந்தீங்க? அப்போ ஏசப்பா வந்து கூப்பிட்டாருன்னு அவர் பின்னாடி போனீங்கல்ல, எல்லாத்தையும் விட்டீங்க, வலை, படகு, வேலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடியே போனீங்கல்ல. இப்போ அதே மூன்று வருஷம் கழிச்சு அதே வலை, அதே படகுன்னு இப்போ எங்களை பிடிக்க வந்துட்டீங்க.
அப்படி பார்த்தா உங்களை விட நாங்க நல்லவங்க தானே. ஏசப்பா மறைச்சு போயிட்டாரு. அவர் மறைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் தான் அதே நினைச்சு துக்கப்பட்டு கிடக்க முடியும்? சரி, துக்கத்தை மறக்கலாமே சொல்லிட்டு என் வலைய எடுத்த, படகு எடுத்த, கடலுக்கு வந்த, போட்ட, நீ மாட்டிக்கிட்ட. இதுல என்ன நான் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண மாதிரியா பேசுற நீ? ஏசப்பாவுடைய இருந்தீங்க, அவர் கூட பேசுனீங்க, அவர் கூட நடந்தீங்க, அவர் செஞ்ச போதனை எல்லாத்தையும் கேட்டீங்க, அப்புறம் அவர் செஞ்ச அற்புதம் எல்லாத்தையும் பார்த்தீங்க. ஒரு வாட்டி அவர் மேலே அன்பு இருக்கிறதுக்காக அந்த அவரை பிடிக்க வந்த அந்த சோல்ஜரோட காதை கூட வெட்டினீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவர் மறைச்சதுக்கப்புறம் அதை மறந்துட்டு திரும்பியும் அதே படகு அதே வலைன்னு எங்களை பிடிக்க வந்துட்டீங்க. அதான் சொல்கிறேன், உங்களை விட நாங்கள் நல்லவனு. இருக்கா கலிலியோ நாட்டான நாத்தான்வேலும் செபுதேவின் மகனும் அப்புறம் அவருடைய சீஷல்கள் ரெண்டு பேரும் இப்படி அஞ்சு பேரை இடரல் உண்டாக்குனீங்களே, ஞாபகம் இல்லையா? ஏசப்பா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, உங்களை பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு, எவ்வளவு உன்னதமான வேலைக்கு உங்களை அழைச்சாரு, அப்புறமும் ஏன் தான் பழைய வாழ்க்கைக்கே வந்துடுறீங்களோ? ஆமால, என் கூட இருந்த அஞ்சு பேருக்கு நான் இடரல் உண்டாக்கிட்டேன். ஆண்டவர் என்ன உன்னதமான அழைப்பை கொடுத்தாரு, ஆனால் அந்த அழைப்பில் நான் நிலைச்சு நிற்கல. மறுபடியும் என்னோட வலை, என் படகு, கடல், மீன், இப்படி என் பழைய வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன். என் பேச்சால், என் நடத்தையால், என் வாழ்க்கையால மற்றவங்களை நான் இடர்கள் உண்டாக்குறேன். இன்னைக்கு அந்த ஏசப்பாட்ட நான் சொல்லிடுவேன், மன திருந்திடுவேன். அந்த ஏசப்பா தான் எனக்கு இனிமேல் கடைசி வரைக்கும் அவருக்காக தான் நான் வாழப்போறேன். நான் மற்றவங்களுக்கும் இடர்கள் உண்டாக்காம மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய கட்டி எழுப்பக்கூடிய நிலையில நான் மாறிடுவேன். ஆமா ஆமா.